எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கம். நான் வந்து சுயம் உமா பேசுகிறேன், சுயம் அறக்கட்டளையோட நிறுவனர். நான் இந்த அமைப்பை வந்து என்னோட 10 வயசுலேருந்து துவங்கி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரம் த பிகினிங் வந்து என் ஃபேமிலியில் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. நான் 10th முடித்த உடனே சொல்லிட்டேன், அதனால வந்து என்னோட பணம் என்னோட நாலேஜ் எல்லாமே வந்து சொசைட்டிக்கு தான் போகணும், ஃபேமிலிக்கு வந்து அது யூஸ் ஆக முடியாது. ஒன்றுமே பண்ணாமல் குழந்தைங்க சம்பாதிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மோசமாக இருந்த ஒரு கம்யூனிட்டிங்க, அதை அப்படியே இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆம்பளைங்க ஒழுங்காக வேலைக்கு போகிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த குழந்தைங்களை இப்போ படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. 350 ஃபேமிலி வந்து பெக்கிங்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை. நாங்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து பிச்சைக்காரங்கன்றதுனால தூக்கி போடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி பொங்கல் போது தீபாவளியும் போது ஷாமியானா போட்டு டேபிள் சேர் போட்டு வாழை இலையில நம்ம தமிழ்நாடு பண்பாடு படி நான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டேன். அப்போ ஒரு அம்மா அழுதுகிட்டே சொல்லிச்சு, அம்மா இது வந்து யாருமே எங்களை இந்த மாதிரி மதித்து உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டது இல்லை தாய், நீ தான் எங்கள் குலதெய்வம், உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்காக இவ்வளோ பெரிய எஜுகேஷன் முறையை சாதிக்க முடியும், முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியானா பெக்கர்ஸ் தான், இந்தியா முழுக்க பிச்சை தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உலகத்துல நிறைய இடத்துல இருக்குங்க. கண்டிப்பா நான் அதை மாத்தியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வந்து இப்ப 500 பேரை ரீச் பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா சொல்வேன், இன்னும் 2 வருஷத்துல 50,000 ஃபேமிலியை வந்து மாத்தக்கூடிய எல்லா விதமான டூல்ஸும் நாங்க வச்சு ஒர்க் பண்ண தயாரா இருக்கோம். அதுக்கான சப்போர்ட் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஜேர்னியை வந்து இவ்வளோ இதுவாக வந்து எல்லாருக்கும் தெரியப்படுறதுக்கு இந்த விமன் அச்சீவர் அவார்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன்.